குறும்பருத்த நம்பியின் ஒருத்தர் இருந்தார், திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பணிந்தவர். தொண்டமான் சக்கரவர்த்தி திருவேங்கடமுடையானுக்கு ரொம்ப நெருங்கினவன். தொண்டமான் சக்கரவர்த்தி இடத்துல பெருமாள் நேர பேசுவர். திருமங்கையாழ்வர் ஒரு பாட்டில் சாதிக்கிறார், துளங்கு நீள்முடி அரசரதம் குறிச்சில் தொண்டமன்னவன் திண்டிரல் ஒருவர்க்கு உளங்களன்பினோடு அங்குடு நாடிகை ஏழுட நெருப்ப வளங்கொள் மந்திரத்தை அருளி செய்தான். சப்த நாட்களே, ஏழு நாட்களுக்குள்ளே திருமந்திரார்த்தத்தை திருவேங்கடமுடையானே தொண்டமான் சக்கரவர்த்திக்கு உபதேசித்தார். அதோடு மட்டுமல்ல, தன் கையில் இருந்த சங்க சக்கரத்தை தொண்டமான் சக்கரவர்த்தி இடத்துல கொடுத்து வச்சுட்டார் பெருமாள். இதுதான் பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டது. அவர் கையில் ஒன்றும் இல்லாத நின்னார் இல்லையோ, இவரை விஷ்ணுன்னு எப்படி நாம் சொல்ல முடியும், இவரை வேற தேவத்தைன்னு சொன்னா என்னன்னு எல்லாரும் ஆரம்பிச்சுட்டா. அப்புறம்தான் ராமானுஷு போய் அவர் அப்பனுக்கு சங்காழி அளித்தவன் நாம் பல்லாண்டில் சொல்கிறா போலே, அந்த அப்பனுக்கே சங்க சக்கரத்தை கொடுத்தார்னு சரித்திரம். அதனால் திருவேங்கடமுடையானுக்கு தொண்டமான் சக்கரவர்த்தி ரொம்ப நெருக்கம். அவன் நிறைய புஷ்பங்களை நித்தப்படி சமர்ப்பிப்பன். மறுநாள் கார்த்தால பெருமாளை சேவிக்க வரச்சே இந்த மொத்த புஷ்பமும் கீழே கிடக்கும். ஒரே ஒரு மண்ணால் பண்ணப்பட்ட புஷ்பம் மட்டும் பெருமானுடைய திருமுடியை அலங்கரிக்கும். இது ஒரே வியப்பு ராஜாவுக்கு. அது என்னமா, லட்சக்கணக்கில் நான் புஷ்பம் ஜாத்திரேன் கீழே நடக்கிறது, மண்ணுப்பூ ஒன்று போய் பெருமாள் தலையில் இருக்கே, இது என்ன என்ன நித்தியம் கேட்டுன்னா தொண்டமான் சக்கரவர்த்தி. பெருமானும் பதிலே சொல்லாமல் காலத்தை கடத்தினார். அது இந்த குறும்பருத்த நம்பியினுடைய கைங்கரியம். புஷ்ப தியாக போக மண்டபங்களில் பனிப்பூவும் ஆலவட்டமும் வீணையும் கையுமான அந்தரங்கரை முடிமன்னவரும் வைதிகோத்தமரும் மகாமுனியும் அனுவர்த்தித்த கிரமம் அழகிமணவாள பெருமாள் நாயனாருங்கிறவர் தன் ஆச்சாரிய ஹிருதயத்திலே தெரிவிக்கிறார். மூணு திவ்ய தேசங்களில் மூணு பேரோடே பெருமான் வாய் திறந்து பேசியிருக்கிறான். ஸ்ரீரங்கத்திலே திருவரங்கத்தில் திருவிளக்கு பிச்சனோடே பெருமான் பேசுவர். கைவிளக்கு பிடிச்சுன்னு ஒருத்தர் நிற்கிறார் இல்லையோ, அவரோட பேசுவர். திருவேங்கடத்தில் தொண்டமான் சக்கரவர்த்தி இடத்துல பேசுவர். காஞ்சிபுரத்தில் திருக்கச்சி நம்பிகளிடத்திலே பேசுவர். இதில் ஆச்சரியம், இந்த மூணு பேருமே பிராமணர்கள் அல்லர்கள். இந்த மூணு பேரும் ஆறாரோ என்ன படித்தார்கள் என்ன பண்ணினார்கள்னு கூட தெரியாது, ஆனால் பெருமானாலே வரிக்கப்பட்டார்கள் தான் முக்கியம். நாம் எப்படி இருக்கிறோம், பிள்ளைலோகாச்சாரியர் தெரிவித்தார், பிராமணியம் விலை செல்லுகிறது. பிராமணியம்னு ஒன்று சரக்கு விலை போகிறதான் சந்தையிலே. ஏன் பிராமணன் வசந்த வசந்தம்னு சொல்கிறாள்னா, பெருமானுக்கு அருகில் இருக்கான்ங்கிறதுக்காக சொல்கிறா. அது இல்லாமல் நீ பிராமணன்னு சொல்லியிருந்தியானா உன் சரக்கு விலை போகாதுன்னுட்டார் பிள்ளை லோகாச்சாரியர். நீ பிராமணன்னு ஏன் உன்னை வசத்தியாக சொல்கிறா, கிட்டக்க போகிறார், கைங்கரியம் பண்ணுறார், வேதம் முழுக்க அத்தியனம் பண்ணியிருக்கார், 4000 பாசுரங்களை சொல்லியிருக்கார், நல்ல அர்த்த ஜானம் இருக்கு, வாஸ்தவம் ஒன்றுமே இல்லை, புனை நூல் மார்பில் அந்தனர்னுட்டு இந்த தோளில் கிடக்கிற நூலுக்காக மட்டும் பிராமணன்னா ரொம்ப நாள் செல்லுமா, அது அத்தனை நாள் விலை போகா சொல்லியும். அதனால தான் இந்த மூணு பேரிடத்தில் எம்பெருமான் பேசினான். அதிலே திருவேங்கடமுடையான் தொண்டமான் சக்கரவர்த்தி இடத்துல பேசுவன். அதை தாண்டி குறும்பருத்த நம்பி அவர் நித்தியம் தான் மண் பாத்திரம் பண்ணு விற்பனை பண்ணியிருந்தார். அடுத்து வியாபாரமெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு மிச்சம் மீதி துளி மண் இருக்கு மொழியும், அந்த மண்ணை சேர்த்து பிசைந்து ரெண்டு புஷ்பமாக பண்ணுவர். அதை கிட்டக்க போய் சமர்ப்பிக்கிறது கூட அவருக்கு நாழி இருக்காது. தள்ளி இருந்து கொடுத்து அனுப்புவர், பெருமாள் திருவடியில் சமர்ப்பிச்சிருவார். வாசலிலிருந்தே கைகூப்பி பல்லாண்டு பல்லாண்டு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு பாடிவிட்டு திரும்பி வந்துடுவார். பெருமானுக்கு போக ஆனந்தம். மறுநாள் கார்த்தால் அந்த மண்ணு புஷ்பத்தை எடுத்து தலையில் வச்சு விடுவார். ராஜா 10 லட்சம் ரூபாய் கைங்கிற பண்ணுறான், புஷ்பம் தலையில் ஏறாது, ஆனால் குறும்பருத்தனம்மையினுடைய மண் புஷ்பம் தலையிலே ஏறும். இதிலிருந்தே நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அவன் இன்னா நினையான்னு பார்க்காமல் உள்ளத்தில் இருக்கிற பக்தி பாவனையை மட்டுமே எம்பெருமான் பார்க்கிறான். அதனால தான் இந்த மாலாக்காரருடைய குடிசையை தேடி வந்தான். புஷ்ப கைங்கரியம்னு பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான கைங்கரியம். திருவேங்கடமுடையானுக்கே எப்பவுமே தோமாலை தோமாலைன்னு தான் சொல்லுவார். மற்ற தேவாலயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவாராதனம், பூஜை காலம்னா திருவாராதனம்னு போட்டிருப்பா. திருவேங்கடத்தில் திருவாராதனமே போட மாட்டா, கார்த்தால தோமாலே சாயங்காலம் தோமாலே, அவருக்கு புஷ்பத்தை மாற்றினுட்டா போரும். அதான் அவரை பொறுத்த வரைக்கும் திருவாராதனமே. சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபங்கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனுடும் நமன்னெழுந் திருவேங்கடன் நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடங்குன்னமே என்று நம்மாழ்வார் தெரிவித்தா போலே. ரொம்ப ஆச்சரியமான ஆசை பெருமானுக்கு புஷ்பத்திலே. பெரியாழ்வாரும் அதான் பண்ணார், தொண்டரடி பொடியாழ்வாரும் அதான் பண்ணார், தோ இந்த மாலாக்காரரும் அதான் பண்ணிட்டு இருக்கார். சின்ன குடிசையை தோக்கி கண்ணன் வந்தான். மாலாக்காரர் கண்ணனை எதிர்பார்க்கலை, சட்டுன்னு வாசக்கதவை தட்டின உடனே கதவை திறந்தான். கண்ணனே நின்றுந்தான். ரொம்ப பெரிய மனுஷா, நாம் எதிர்பார்க்காத வீட்டுக்கு வந்துட்டாள்னா பதறி போடுறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாதோ இல்லையோ. சர்வேஸ்வரனான கண்ணன் வாசப்படியில் வந்து நின்னா அல்பத்திலும் அல்பன், அவன் பயந்தே போனான்.
பிரசாத பரமவுநாதவு மமகேகம் உபாகத்தோ. இந்த இடத்தை தேடி நீ வருவாயின் கண்ணனே நான் எதிர்பார்க்கவில்லை. நீ ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து மதுரைக்கு வந்ததே ரொம்ப ஆச்சரியம். நீ என்னத்துக்கு வந்திருக்க வேண்டும் இந்த சின்ன ஊருக்கு போய்? மதுரையிலேருந்து அன்னைக்கு ராத்திரி கோகுலத்துக்கு போனது அதை விட ஆச்சரியம். 10 ஆண்டுகள் கழித்து திரும்பி வந்தது வியப்பு. பெரிய தெருவை விட்டுட்டு சின்ன தெரு, சின்ன தெருவை விட்டுட்டு சந்து, சந்தில மத்த வீடை விட்டுட்டு எங்குடிசே, இதை தேடி என்ன நோக்கி வந்தாயல்லவா? உனக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகுக. பிரசாத பரமௌநாதவ் மமகேகம் உபாகதௌ, கதௌ ஆகத்தவ் உபாகத்தவ் கேகம் உபாகத்தவ் மமகேகம் உபாகத்தவ். இந்த அடியவனுடைய குடிசையை நோக்கி பெருமான் வந்தான். பல்லாண்டு பல்லாண்டு நீவிர் வாழ்க. என்ன அவன் பாடினான்? நான் ஏதோ ஒரு ஓரமா கைங்கறி மழிந்திருக்கேன், ஆனா இன்னைக்கு ஜென்ம சாபல்யம் பெற்றேன், இருக்கிற புட்பமெல்லாம் உனக்குத்தான் என்று சமர்ப்பிக்க ஆனந்தமா கண்ணன் எடுத்து அத்தையும் சாத்தினுட்டா. இப்ப ரெண்டு பேருமா கம்சன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற தனுர்யாகத்துக்குள்ள நுழைகிறார்கள். வேணும்னு வேஷம். கம்சன் என்ன பண்ணா, வாசல்ல குவலையா பீடம்ங்கிற யானையை நிறுத்தி அதுக்கு நிறைய அன்னத்தை உருட்டி உருட்டி அதுல மயக்க மருந்தெல்லாம் வச்சு, போத ஓட்டக்கூடிய மருந்து எல்லாத்தையும் வச்சு அதுக்கு ஊட்டி விட்டுட்டான். அது நன்னா மதம் பிடிச்சு கொன்னுடட்டும் என்கிற எண்ணத்தோட அதுக்கு ஊட்டிட்டு, அடுத்து முஷ்டிக சாணூரர்கள், ஒருவேளை யானையால கொல்ல முடியலன்னா முஷ்டிக சாணூரர்கள்ங்கிற அசுராவேசத்தோட இருக்கிற மல்லர்கள், அவர்கள் கொன்னுடட்டும்னு வச்சான். ஒருவேளை அவள் இடத்துலையும் கண்ணன் தப்பிச்சு விட்டா நாமே கொன்னுடுவோம் என்று மூன்றாவது இடத்துல கம்சன் அமர்ந்து கொண்டான். இந்த மூணுத்துக்கு அவன் தப்பிக்க முடியாது என்று அமர்ந்துனுட்டு, அதுக்குன்னு சில சிகிச்சை பண்றவாள்லாம் இருக்கா வைத்தியர்கள், அவர்களை கூட்டு மருமகன் கண்ணன் போயிட போறான். உடனே ஊர்க்காரெல்லாம் என்ன குத்தம் சொல்லுவா, ஆனா அதுல இருந்து தப்பிச்சுக்கணும்னா செயற்கையா கண்ணில் ஜலம் வராப்புல சில மருந்துகள்லாம் கொடுங்கோன்னா. இப்பவும் ஒரு கொல்லியும் நாடக நடிகர்கள்லாம் கண்ணில் அந்த மருந்தை தடவினுட்டு ஓஹோன்னு திடீர்னு அழறா, திடீர்னு சிரிக்கிறா, சிரிச்சுட்டே அழறா, அழுதுண்டே சிரிக்கிறா, எல்லாம் இன்று முண்டு. அந்த நாட்களாக இருந்தா யாரெல்லாம் நடிக்கிறாளோ அவ முகத்தை கிட்டக்க நாம பார்க்கலாம். ஆனால் இந்த நாளில் அந்த மாதிரி பெரிய ஆபத்தெல்லாம் யாரும் எடுத்துக்கிறதே இல்லை. தள்ளி இருந்தே நடிச்சுடுறா, தள்ளி இருந்தே காட்டுடுறா, போயிடுறா. ஏன்னா கிட்டக்க முகத்தை பார்த்தா எந்த பாவனையும் இருக்கிறது இல்லையோ இல்லையோ. அதனாலதான் அவர்கள் முதல்ல பாஷையே தெரிய போறது இல்லை. அப்படின்னா பாவனை இருக்கிறதுக்காக அழ்வார் பாசுரத்துல சொன்னார், ஆதுமோர் பற்றிலாத பாவனையதனை கூடில் அவனையும் கூடலாமே என்று. பாவனை முகத்துல எப்படி இருக்கணுங்கிறத நம்மாழ்வார் பாடி வைத்தார். ஆனாலே இங்க கண்ணனே தான் உள்ளே புகப்போகிறான். ரங்கங்கதோ சாக்ரஜா என்று தமையனும் இவனும் போக, இவா ரெண்டு பேரை கொண்டுட போறோம், நாம் அழணும், செயற்கையா அழணுங்கிறதுக்காக கண்ணிலே எதோ கொட்டி வச்சிருந்தான் கம்சன். இந்த பெரியவா சன்பர் ஒரு இடத்துல எழுதி வைத்தார், மருமகன் போயிட்டான்னா செயற்கை ஆழணம்ங்கிறதுக்காக இவன் கண்ணில் மருந்து கொட்டிட்டான் இல்லையோ. கண்ணன் என்ன தெரியும் பண்ணிட்டான், இவனுடைய பத்தினிமார்கள் இயற்கையிலேயே அழும்படி பண்ணிவிட்டான்னுட்டார். என்ன அவன் நிஜமாகவே போயிட்டான் இல்லையோ, அப்போ அவன் பத்தினி நிஜமாகத்தானே எழுதாகணும். அப்போ கண்ணில் மருந்து கொட்டிட்டு அழ வேண்டாமே, இவன் செயற்கை ஆழறதுக்காக மருந்து போட்டுண்டா அவன் அவனுடைய பத்தினி இயற்கையாகவே அழ ஆரம்பிச்சிட்டாள் இல்லையோ. அந்த அளவுக்கு கண்ணன் உள்ளே நுழைந்தான். அவன் உள்ள நுழையச்சேவை எல்லாரும் பார்க்கிறார்கள். முதல்ல குவலையாபீடம்ங்கிற யானை, போ போ அம்பஷ்டாம்பஷ்ட, யானையினுடைய பாகனுக்கு அம்பஷ்டன்னு பேர். என் இடத்த விட்டு நகர்றையா, மார்க்கன்னோதேகி, எனக்கு நீ மார்க்கம் கொடுக்கலையோ உன்னையும் உன் யானையும் யமபட்டணத்துக்கு அனுப்பிவிடுவேன். பார்த்தவன் இடத்துல சொல்றான், புச்சே பிரகுக்ய அதிபலம் தனுஷ பஞ்சவிம்சதி விச்சகரிஷத விச்சகரிஷ யதானாகம் சுபர்ண இவ லீலையா சபர்யாவர்த்தமானேன சவ்யதக்ஷிணதோச்சுதா பப்ராம பிராமியமானேன கோவத்சேனேவ பாலகா. சிறு பிள்ளைதான், ஆனா அந்த யானையுடைய துதிக்கியை பிடித்து சுழற்றினான், வாழை பிடித்து சுழற்றி வதூரத்துக்கு அப்பால் தூக்கி அடித்தான். யானைக்கு பிராணன் படுத்து விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன்னின்னானே சித்தவுபணியால் முடிதுரந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்று விற்பெரு விழவும் பதிகத்தில் முதல் பாசுரத்தில் திருமங்கியாழ்வார் பாடினார். திருவல்லிக்கேணியிலே கண்ணனாக பெருமான் சிவ சாதிக்கிறான். அவன்தான் குவலையாபீடம்ங்கிற யானையை ஒழித்தான். திருமங்கியாழ்வார்க்கு ஆச்சரியம், கண்ணனே நீ ரொம்ப பெரிய பக்ஷபாதி, ஒத்தர் பக்கம் சாஞ்சு விடுறே, எல்லாருக்கும் நீ சமமாக நடந்துக்கணுமோ இல்லையோ, நடுநிலைமையே உங்ககிட்ட இல்லை ஏன்னு கேட்டான் கண்ணன். ஒரு யானை வந்து ரக்ஷின்னு கூக்குரல் இட்ட உடனே ஓட்டமாக ஓடுறே, கஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு யானையை கொன்னுடுறே, ரெண்டும் யானை ஜாதி தானே, ஒன்றும் ரெண்டையும் காப்பாத்து இல்லை ரெண்டையும் கொன்னுடு, ஆனால் ஒன்றை ரட்சிக்கிறதுக்கு ஓட்டமாக ஓடுறே, இன்னொன்னை காப்பாத்தாமே கொன்னுடுறே. இதுலேருந்து தெரிஞ்சது என்ன, உன் திருவடிகளை பிடித்து கொண்டா ரட்சிப்பே, இல்லைன்னா ஆபத்து ஆபத்து தான்.
பகவான் கண்ணன் கிட்டக்க கூப்பிட்டான், இந்த உண்மையெல்லாம் வெளியில் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காதையும், இதுதான் உண்மை. என்னிடத்துல யார் ஆசிரியிக்கிறார்களோ ஆம் நான் அவர்கள் பக்கம் ஒரு பக்கம் சாய்ந்தவன் தான். இந்த கேள்வி பல பேர் மனசில் எழுதுண்டே இருக்கும். ஆழ்வார் அழகா சாதித்தார், தன்னுடைய திருவடித்தாமர்களை யார் ஆசிரியித்திருந்தாலும் தன்கடல் வட்டத்துள்ளாரை தமக்கரையாய் தடிந்துண்ணும், தென்கடற்கால் அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமாலை, பண்கொள் தலைக்கொள்ள பாடி பறந்தும் குனி துடலாதார், மண்கொள் உலகில் பிறப்பார் வல்வினை மோதமலைந்தே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை செறப்பட்டு நின்று கைமாவு கருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன், எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார், தம்மால் கருமமென் சொல்லீர் தன்கடல் வட்ட துள்ளீரே. இன்னும் நம்மாழ்வாருடைய மூணாம்பத்தில் ஆச்சரியமான பாசுரம். பெருமானுடைய அடியார்களை ரட்சிக்கிறான், அடியார்கள் இல்லாட்டா சிக்ஷி சுடுறா, இது நியாயமா? ஒரு தலப்பட்சமா இருக்கேன்வா. சில விளையாட்டெல்லாம் வச்சிருக்காடு இல்லையோ, அதுக்கு சட்ட திட்டங்கள்லாம் இருக்கும். ஒருத்தர் வந்து பந்தை போடுவர், அங்கே மூணு குச்சி நட்டிருக்கும், குச்சிக்கு பின்னாடி ஒருத்தர் பந்தை பிடிப்பர், நீ முன்னாடி மட்டையை வச்சு அடிக்கணும், ஒன்பது பேர் நீ அடித்தது எங்கேயும் போகாத பார்த்துப்பா, விளையாட்டு வச்சிருக்காடு இல்லையோ, இதுதானே சட்ட திட்டம். ஒருத்தர் ஓங்கி சத்தம் போட்டார் நடுவுலேருந்து, ஒன்பது பேர் இருந்து தடுத்துட்டு இருக்கிறச்சே நான் என்னமா ஆடுறது, முதல்ல இவர்களாரையும் விளக்குங்கோ அப்புறம் நான் ஆடுறேன்னார். விளக்கலாம், விளக்கினா என்ன ஆகும்னா பார்க்கறதுக்கு ஷீட்டு கொடுத்து இத்தனை பேர் உட்காந்துருக்கானோ இல்லையோ ஒத்தனானும் உள்ளே வரமாட்டான். அவன் இந்த ஒன்பது பேர் இருந்து தடுத்துருக்கவே தான் ஆட்டம் ரசிக்கிறதே தவிர சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தான் ஆட்டம். ஏன் இஷ்டப்படி ஆடுறதுக்கு ஆட்டம் இல்லை, இதுதான் சட்டம்னால் அதை தெரிந்து கொண்டு சாமர்த்தியத்தோடு முன்னுக்கு வர்றது தானே ஆட்டம். அதே போல பெருமானுடைய திருவடிகளை பிடித்தா ரட்சிப்பன்கிறது அவன் சட்டம். தெரிஞ்சுட்டு இந்த விளையாட்டை விளையாடி மோட்சம் போகிறதுன்னா வாங்கோ, வேண்டான்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா இருந்துட்டே இருங்கோ, இவ்வளவு தான் நடக்குமே தவிர அதென்ன அவர் சட்டம் வைக்கிறது, அதென்ன நான் விளையாடுறதுன்னா வேண்டாம், இன்னொரு ஜென்மா எடுத்துட்டே இருக்க வேண்டிதான். இந்த ஜென்மா எடுப்பது தொலைந்து மோட்சத்துக்கு ஏக வேண்டும் என்னால் இந்த சட்டத்தை புரிஞ்சுட்டு விளையாட்டை விளையாடினா நமக்கு சாமர்த்தியம். அப்படி விளையாடுங்கிறதுக்கு தான் ஆழ்வார்கள் முழுக்க ஆச்சாரியர்கள் முழுக்க எழுதி வச்சா. தெரிஞ்சுக்கலே அறிவிலியாட்டம் நாம ஒரு தலைப்பட்சமா பேசியிருந்தோம்னா ஆம் கண்ணன் ஒரு தலைப்பட்சம்தான், பக்ஷபாதி தான். ஆசிரித்தர்கள்னு இருந்தால் அவர்களுக்காக எத்தனையும் விட்டு கொடுப்பர், அனாசிரித்தர்கள்னு இருந்தா எப்படியா இருந்தால் அவர் சட்டத்தை வளைத்தானும் தண்டனை வாங்கி கொடுத்துருவர். அதைத்தான் இங்கேயும் காண்கிறோம். முதல்ல குவலையாபீடத்தை முடித்தான் கஜேந்திராழ்வான ரட்சிக்க போன அதே எம்பெருமான், இங்க ஒரு யானையை கொண்டுட்டார், யானை படுத்தொல்லியோ அதோட விடல பாகனையும் கொண்டுட்டான் கண்ணன். திருமங்கையாழ்வார் கேண்டார், யானை தானே ஆபத்து, என்னத்துக்கு பாகனை கொல்லணும்னா, இந்த பாகனுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டா, உயிரில்லாத யானையை கூட நடத்துவனும், அப்போ பாகனை கொன்னத்தாண்டா முடியும், என்ன வெறுமை யானையை மட்டும் கொண்டுட்டா, இவன் உயிரில்லாத யானையை வேற நடத்துறானோ இல்லையோ. ஆழ்வார் பாட்டில் என்ன சொன்னார், விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும், வேழத்தையும் கொன்றான் பாகனையும் கொன்னான், வார்கடாவருவி ஆனமாமலையின் மறுப்பிணை குவடுரு துருட்டி ஊறுகொள் தென்பாகன் உயிர் செகுத்து. மலையாள திவதேசத்தில் திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறுன்னு திவதேசம், அதுக்காக இந்த பத்து பாசுரம் பண்ணார் ஆழ்வார். அதில் சாதிக்கிறார், வார்கடா அருவி ஆனமாமலையின் மறுப்பிணை குவடுரு துருட்டி, யானையை நிறுத்தி வச்சிருந்தா அதன் மேற்றத்திலே மஸ்தகத்திலே கண்கள்லேருந்து ஜலம் கொட்டுறது, மத ஜலம் பெருகுகிறது. அப்படி மத ஜலம் பெருகிற யானையை முடித்தான், அதனுடைய தந்தத்தை முறித்து கையில் எடுத்து வச்சிருந்தான். என்னத்துக்கு இவர் தந்தத்தை எடுத்து வச்சுக்கிறார், எடப்பிள்ளை தந்தத்தை வச்சு என்ன பண்ண போறான்னா, அம்மா நாளைக்கு நப்பின்ன பிராட்டியை கல்யாணம் பண்ணுற பிற்பாடு அவ கட்டிலுக்கு கால் வேணும்னு கேட்பள், இப்போ நம்ம தந்தத்தை முறிச்சு வச்சிருந்தாதான். அந்த மாதிரி உண்டோன்னா, கோப்புடைய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி, என் ஆண்டாளுடைய பாசரம் இல்லையோ, ஒரு வீர பத்னியாக இருந்தால் தன் கணவனுடைய வீரம் தெரிகிற இடத்துல தான் தூங்குவள். அப்படின்னா இந்த கட்டில் படுத்திருந்தா தான் அவளுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குமா, நம்ம கண்ணன் குவலையாபீடத்தை ஜெயித்து நமக்குன்னு கட்டில் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற திருப்தியோடு தூங்குறாளோ இல்லையோ. அதை விட்டுவிட்டு விலை கொடுத்து கட்டில் வாழ்ந்து போட்டாலாம் வீரபத்தினி தூங்க மாட்டான், நாம வேணா தூங்கிட்டு இருப்போமே தவிர, க்ஷத்திரியர்களுக்குண்டான வீரபத்தினிகள் அந்த பர்த்தாவனுடைய வீரிய மனசில் பட்டால்தான் தூங்குவார்கள். முழு முழுன்னு திருமேனி இருந்தாலே க்ஷத்திரிய பத்தினிக்கு பிடிக்காது. இந்த இடது பக்கத்தில் வில்லை தாங்கி தாங்கி வில்லனுடைய நான் இங்கே பட்டு பட்டு சொரசொரப்பு ஏறி இருக்கணும், அந்த சொரசொரப்பு ராமன் திருத்தோள்களில் கண்டாத்தான் சீதைக்கு ஆனந்தமே. என வீரபத்னிக்குண்டான படி தனி, ஆனாலே அவனுடைய தந்தத்தை முறித்து கொண்டான். குவலையாபீடம் முடிந்தது, யானைப்பாகனம் முடிந்து போனான். அதற்கடுத்தா போல உள்ள நுழைகிறான், நுழையரிச்சே எல்லாரும் கூடியிருந்து பார்க்கறார்.
பார்த்தா கண்ணு போட்டுடும் இல்லையோ. சில பேர் ரொம்ப அழகர்களாக இருந்தால் மேலிருந்து யார் பார்த்தாலும் கண்ணு போட்டுடுன்னு மறைச்சிப்பா. கண்ணன் எந்த இடத்துலேருந்து இப்போ கண்ணை மறைக்க, உப்பரிக முழுக்க எல்லா ஜனங்களும் நின்றுட்டு இருக்கா, மொத்த பேரும் பார்க்குறார். வேண்டியவர்கள் தான் இங்கே இந்த கம்சனை தவிர கண்ணனுக்கு வேண்டாதவர்கள்னு யாருமே அந்த ஊரில் இல்லை. அவர் ஊர் பிள்ளை திரும்பி வந்திருக்கான்னு மொத்த பேருக்கு இருக்காதா? இத்தனை நாளாக எங்கேயோ தரவாத்து கொடுத்தாப்புல கொடுத்துட்டா, இப்போ தான் தங்க ஊர் பிள்ளை திரும்பியே மதுரைக்கு வந்திருக்கான். எல்லாருக்கும் ஆனந்தம். அங்கே இருக்கிற பெண்கள் அத்தனை பேரும் கண்ணனுடைய திருமேனி முழுக்க ஒரு தரம் பார்க்குறா. கண்ணன் மதுரைக்கு புறப்பட்டு போனான் இல்லையோ, அப்போவே கோகுலத்தில் இருக்கிற பெண்கள்லாம் பேசி வச்சுன்னுட்டான். இவன் மதுரைக்கு போயிட்டான், இனிமேல் நகரஸ்திரியனுடைய பேச்சுக்களை கேட்க போகிறான். அவர்கள்லாம் ரொம்ப பசப்பி பேசுவார்கள், அதனால் கண்டிப்பாக அதில் அவன் தோத்துற போகிறான். நாமெல்லாம் கிராமத்து ஸ்திரீகள், நம்ம பேச்சு கண்ணனுக்கு இனிமேல் எடுபட போகிறது இல்லையேன்னு நினச்சா உண்மையாகவே படுத்து. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரல. கண்ணன் மதுரைப்பட்டினத்தில் இருந்தார், அப்படியே கல்யாணம் பண்ணார், அப்படியே துவாரகைக்கு போனார், 16,000 பேரை கல்யாணம் பண்ணார், திரும்ப கோகுலத்துக்கு வந்ததா சரித்திரமே இல்லை. நீங்கள் இன்னும் கைவலிக்க இந்த புஸ்தகத்தை எத்தனை நாளை புரட்டினாலும் கண்ணன் கோகுலத்துக்கு திரும்ப வந்து கோபிகாஸ்திரீகரிடத்தில் பேசினான் அப்படிங்கிறது இல்லையோ இல்லையோ. ஆக நகரஸ்திரீகளை பார்த்தான் மதுரைப்பட்டினத்தில் அவர்கள்லாம் கண்ணனை நோக்கிறா. ஒருத்தி கயல் விழியாள், ஒருத்தி மான் விழியாள், ஒருத்தி கயல் விழியாள், ஒருத்தி மான் விழியாள், ஒருத்தி வேல் விழியாள். அவ்வ ஒருத்தி கண்ணு மானாட்டம் இருக்குது, ஒருத்தி கண்ணு வேலாட்டம் இருக்குது, இன்னொருத்தி கண்ணு அப்படி ஒன்று ஒன்று அழகாக இருக்குது. அந்தந்த கண்ணால் கண்ணனுடைய திருமேனி எல்லாரும் பார்க்குறா. பார்த்த உடனே அதது சின்னம் பொறிச்சாப்புல கண்ணனுடைய திருமேனியில் பொறிச்சு விட்றதான். ஒரு வில்லாட்டம் ஒரு இடத்துல சின்னம், ஒரு இடத்துல வேலாட்டம் சின்னம், ஒரு இடத்துல கயலாட்டம் சின்னம், ஒரு இடத்துல மானாட்டம் சின்னம். அது என்னமா அந்த சின்னம் பொறிக்கப்பட்டதுன்னு விசாரிச்சிருந்தார். பெரியவாசன் வியாக்கியானத்தில் சொன்னார், சாந்தனிதோல் சதுரன்மலை கீழே சந்தனாலங்காரம் பண்ணிண்டான் இல்லையோ, அதுலேருந்து இங்கே வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாழியாலை, அதனால் இன்னும் பச்சை சந்தனம் காயலை. கண்ணனுடைய திருமேனியில் சந்தனம் பூசியிருக்கு, சந்தனம் காயலை. இப்போ இந்த இடத்துல ஏதானு ஒன்று பூசிட்டு காயாது இருக்கிறச்சே கையை வைங்கோ, அப்படியே முத்திரையாட்டம் விழுந்துருமோ இல்லையோ. இப்போ கண்ணனுடைய திருமேனியில் சந்தனம் காயலை, அதான் அவ்வளோ கண்ணால் பார்த்த உடனே வேல்விழி கயல்விழி மான்விழி மொத்தம் கண்ணனுடைய திருமேனியில் பட்டுவிட்டான். இதெல்லாம் பக்தர்கள் கண்ணனுக்கு கொடுத்த காணிக்கை, அத்தனையும் பெற்றுனுட்டான் எம்பெருமான். இப்போ அவருக்கு பெரிய கவலை வந்துடுத்து, இதை காப்பாற்றி ஊருக்கு கொண்டு போகணுமே. அடியார்கள்லாம் சமர்ப்பிச்சுட்டா, சமர்ப்பித்ததை ஜாகிரதையாக பகவான் பார்த்துக்கணுமோ இல்லையோ. ஏன் இப்போ என்ன அதுக்கு ஆபத்துன்னா, இந்த மல்லர்களிடத்தில் சண்டை போடச்சு இதை அழியாது இருக்கணுமே. அதுதான் கண்ணனுக்கு பெரிய வருத்தம் போ. ஆனால் என்ன ஆச்சரியமாக சண்டை போட்டார்னா, எத்தனை தரம் மல்லர்களிடத்தில் சண்டை போட்டாலும் அத்தனை நாழி சண்டையில் இவாவா பொறிச்சு வச்சிருக்கிற சின்னம் ஒன்று கூட அழியலையாம். அதை அழியாதபடிக்கு சண்டை போடுறதுதான் அவனுடைய ஒரே கவலையாக இருந்ததுன்னா, இவாளை கொல்ல போகிறமா இல்லையாங்கிறதெல்லாம் கவலையே கண்ணனுக்கு இல்லை. இத்தனை அசுரர்களை கொன்னவன் இவா ரெண்டு பேரை விட்டுட போகிறானா? ஆனால் என்ன கவலை, யுத்தத்தின் போது அடியார்கள் போட்டிருக்கிற சின்னம் அழியாமல் குறி அழியாமல் யுத்தம் பண்ண வேண்டும். சாந்தனிதோல் சதுரன், சதுரன்னா சாதுரியம் மிக்கவன், சாமர்த்தியசாலின்னு அர்த்தம். சாந்தனிதோல் சந்தனத்தை பூசிக்கொண்டிருக்கிற சாமர்த்தியசாலின்னார் பாட்டில். அங்கே தான் வியாக்கியத்தை விசாரிச்சிருந்தார். சந்தனத்தை பூசிக்கிறதுக்கு சாமர்த்தியம் வேணுமானார், சந்தனம் பூசிக்க சாமர்த்தியம் வேண்டாம், ஆனால் சண்டை போட்டு முடிக்கிறவளுக்கு அதை அழியாது இருக்கிறதுக்கு சாமர்த்தியம் வேணுமோ இல்லையோ. வைகுண்ட ஏகாதசி சேவிக்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம், திருவாய்மொழி மண்டபத்துக்குள்ளேயே போக முடியாது, ஏக கூட்டம் இருக்கும், லட்சோப லட்சம் ஜனங்கள் காத்துருப்பா. நாம் அன்னைக்கு தான் ஏகாதசின்னு 12 திருமண் சாத்தின்ருப்போம். நான் பளபளான்னு இவர் நுட்டு நுட்டு இன்னும் ஈரம் கூட காயலை. அதுக்குள்ளே திருவாய்மொழி மண்டபத்தில் போனால் கையே இருக்க போகிறது இல்லை. அப்புறம் தான் 12 திருமண் இருக்கிறதுக்கு, கை முதல்ல கூட திரும்பி வந்தால் 12 திருமண் இருக்கும். அது சில பேருக்கு இருக்கிற சாமர்த்தியம், ஒரு துளி கூட அதை அழுங்காமல் கலையாமல் உள்ளே போய் சேவிச்சுட்டு வெளியில் வந்துடுவா. எப்படின்னு கேட்டால் இவள்லாம் கண்ணனுடைய கோட்டினா, ஏன்னா அவர் அப்படித்தானே சண்டை போட்டார் அன்னைக்கு. அதை பார்த்து பார்த்து அவன் பக்தர்கள் இவாளும் கத்துண்டான்னு வச்சுக்க வேண்டியதான். அதனால் சாமர்த்தியம் இட்டுக்கிறதுல இல்லை, மற்றொன்னில் இல்லை, உள்ளுக்குள்ளே அழியாமல் போயிட்டு வந்தாலும் இல்லையோ. அதே போல் கண்ணனுக்கு சாமர்த்தியம் சாந்த தடவிட்டதில்லை, சண்டை போடுறச்சேவ அதை அழியாமல் சண்டை இட்டான் அல்லவா, அதை சாந்தனிதோல் சதுரன்மலைன்னு தெரிவித்தார். கண்ணன் உள்ளே நுழைகிறான். அப்போ கூடியிருந்தவர்கள் எல்லாம் கண்ணனை பார்க்குறா. ஒருத்தருத்தருக்கு கண்ணன் ஒரு ஒரு மாதிரி சேவை சாதிக்கிறான். சாதித்தார். மல்லானாம் அசனிகி நிருணாம் நரவரா ஸ்திரீணாம் ஸ்மரோ மூர்த்திமான் கோபானாம் ஸ்வஜனா ஸ்வஜனா அசதாம் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா ஸ்வபித்ரோஹோ சிசுகு மிருத்யுர் போஜபதே விராட் அவிதுஷாம் தத்துவம் பரம் யோகினாம் விஷ்ணீனாம் பரதேவதேதி விதிதா ரங்கங்கத சக்ரஜா மல்லானாம் அசனிகி. மல்லர்கள் கண்ணனை எதிர்க்க நிற்கிறாள் இல்லையோ, அவ கண்ணனை பார்த்த உடனே நம்ம பேர்ல விழறதுக்கு இடி வந்துடுச்சு அவ முதல்ல நினைக்கிறா. மல்லானாம் அசனிகி நிருணாம் நரவரஹா
அங்க சுத்தி இருக்கிற ஜனங்கள் மனிதர்கள் எல்லாம் மனிதர்களுள் மாணிக்கம் வந்தான், நிருணாம் நரவரக, நம்ம அத்தனை பேரிலையும் சிறப்புடையவன் வந்தான். ஸ்திரீனாம் ஸ்மரோ மூர்த்திமான், சுத்தி இருக்கிற இளம் பெண்கள் பார்த்த உடனே இவன் தான்னா அழகண்ணா, கல்யாணம்னா இவனைத்தான் அப்படின்னு பெண்கள் எல்லாம் நினைத்தார்கள். கோபானாம் ஸ்வஜனக, அங்க இருக்கிற இடைப்பிள்ளைகள் எல்லாம் நம்ம பிள்ளை, இடையன் ஒல்லியோ ஸ்வஜனகா, ஸ்வஜனகான்னா நம்ம பிள்ளை அப்படின்னு தங்களுக்கு வேண்டியவன் நினைத்தார்கள். அசதாம் க்ஷிச்சுபுஜாம் சாஸ்தா, அசத்துக்கள் அவர்களுக்கெல்லாம், சாஸ்தா அசத்துன்னா ஒன்றும் தெரியாதவர்கள், அவன் நினைச்சிருந்தா கண்ணனை இடப்பிள்ளை எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு தங்களுக்கு தலைவனா அசத்துக்கள்னு நினைத்தார்கள். சாஸ்தா சிக்ஷிப்பவன், ஸ்வபித்ரோஹோ சிசுகு, ஆஹ க்ஷிச்சுபுஜாம் சாஸ்தா சிக்ஷிப்பவன் சொல்லலாம், தங்களுக்குள்ள தலைவன் சொல்லலாம், ஸ்வபித்ரோஹோ சிசுகு. அதே சமயத்தில் நந்தகோபாலன் வேடிக்கை பார்க்க வந்திருக்கார், அவர் நினைத்தார் நம்ம பிள்ளை சின்ன பிள்ளையாச்சே, இவன் என்ன பண்ண போறான் இந்த ஊருக்குள்ள போய்ப்போ அப்படின்னு அவர் தம்பிள்ளையே சிறியவன் நினைத்தார். மிருத்யுகு போஜபதேஹே, கம்சன் பார்த்தான் நம்ம கொல்ல போகிற மிருத்யு கடைசியில வந்துட்டார் என்ன அவன் தெரிந்து கொண்டான். அதாக போஜபதேகே விராட் அபிதுஷாம், ஒரு சின்ன சக்தி அற்றவனாக சிலர் நினைத்தார்கள். தத்தம் பரம் யோகிகனான், கூடியிருக்கிற ரிஷிகள் அத்தனை பேரும் பராத்பரமான தேவத்தை யோகிகளுக்கெல்லாம் ஆதாரமான பெருமான் வந்தான். விருஷ்ணி நாம் பரதேவதேதி விதித்த ரங்கங்கத சாகிரஜ, அதம் குவலையாபீடம் திருஷ்டுவா தாவபி துர்ஜயோ ஜிக்ரந்த இவ நாசாபியாம் சிருஷ்யந்த இவ பாகுபிகி ஊச்சு பரஸ்பரம் தேவை யதாதிருஷ்டம் யதாஸ்ருதம் காலமேதம் வசன்கூடோ வவருதே நந்தவேஷ்மணி பூதநானேன நீதாந்தம் சக்கரவாதஸ்ச தானவஹ. இங்க கூடியிருந்தவாள்லாம் பேசுறா, இந்த பிள்ளையானா ரொம்ப சுகுமாரமான திருமேனி, தொட்டா செவந்து போடும் போல் இருக்கு, ஆனா இவர்களை பார்த்தாலே மல்லர்கள் கரடு முரடானா இருக்கு. இந்த கரடு முரடு மல்லர்களை போய் இந்த குழந்தையோட சண்டை போடுற விடுறாளே, ந சமம் யுத்தம் இத்தியாகு, இது சமமான யுத்தமே இல்லை, இது அந்நியாயம், இந்த யுத்தத்தை உடனே நிறுத்திவிடணும். இவ பேச ஆரம்பிச்சிருக்கா, கண்ணன் அதை காதார கேட்டுண்டே வந்தான், ஓ இது சமமான யுத்தம் இல்லைங்கிற வாஸ்தவம் தான், நமக்கெங்க இவனை சமமா பிடித்தார்கள், அவா சொன்ன அர்த்தம் வேறு, இவன் நினைச்சிருந்த அர்த்தம் வேறு, இவர்களுக்கு அவன் சமமா சின்ன பிள்ளையாச்சேன்னு அவன் நினைச்சிருந்தா, ஆனா அதே வார்த்தை இவன் நினைச்சுட்டான்னா, இந்த குழந்தைகளுக்கு நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கார்கள், நமக்கு ஏற்றா போல ஒரு ஹிரண்யகசிபு வாட்டம் யாரையானு கூண்டு வந்தா சண்டை போடுறதுக்கானு ரசிக்கும். சில பேர் மல்லர்கள் இருப்பா, நன்னா தின்று தின்று ஒரு வருஷத்துக்கு என்னைக்கு போட்டி வருதுங்கிறதுக்காக தோள்களை ஊன்னி தயார் பண்ணி வச்சிருப்பா, அவ வந்து யுத்த ரங்கத்துக்கு நடுவில் நிறுந்த உடனே ஒரு 10 நாளாச்சு சாப்பிட்டுங்கிறாப்புல ஒருத்தரை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தி வச்சு அவர் அடிக்கெல்லாம் வேண்டாம், பார்த்தாலோ மூச்சு விட்டாலோ பிராணம் போடும் அப்படின்னு ஒருத்தரை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தி வைத்தால் இது யாருக்கு தெரியுமா முதல்ல அடிபடும், ஏற்பாடு பண்ணவாளுக்கு, இந்த முன்னாடி வந்தவனு கூட முதல்ல அடிவிடாது, நான் எத்தனை தூரம் தோல் தெனவெடுத்து போய் வந்திருக்கேன் அது தெரியாம எனக்கு போய் இப்படி கொண்டு நிறுத்தி வச்சுட்டேன்னு ஒன்றும் இல்லையோ. இப்ப கண்ணனுக்கு அதே எண்ணம் தான், நமக்கு தகுந்த மாதிரி யாரையான கூட்டு வராமல் எதுக்கு யாரோ ரெண்டு பேரை கொண்டு நிறுத்திருக்கிறார்கள், போனா போறது இவர்களோடையே சண்டையிடுவோம் என்று மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என் நாராயண் தருள் என் ஆண்டாள் தெரிவித்தா போரே. மல்லரை மாட்டிய ரொம்ப நாளைக்கு கண்ணன் அவளோட மோதவே இல்லை, இவர் நடுவில் நின்றுட்டு இந்த பக்கத்தில் இவர் மோத வரைச்சே நகர்ந்துக்க வேண்டியது, ஒருத்தருக்கொத்தர் மோத விட்டே வேடிக்கை பார்த்துன்னு மல்லரை மாட்டிய மல்லர்களை ஒருத்தருக்கொருத்தர் மாட்டி தான் விலகி கொண்டான்னு அர்த்தம், என்ன சண்டை போட்டுவிட்டா குறி அழிஞ்சு போடும், சண்டை போடாம ஒருத்தருக்கொத்தர் மாட்டி உண்டுட்டா தான் நாம தப்பிக்கலாம்ங்கிறதுக்காக கண்ணனிட்டான், மல்லர்களையும் முடித்தான். அங்கிருந்து நேரே உள்ளே போக கம்சன் மாடமீமிசை கஞ்சன் பெரிய இடத்துல அமர்ந்திருந்தான், அவனை கஞ்சனை குஞ்சு பிடித்து கீழே இழுத்தான். வசுதேவஸ்து துர்மேதா ஹன்யதாம் ஆஸ்வசத்தமஹ உக்ரசேன பிதாச்சாபி சானுக பரபக்ஷக ஏவம்பிகத்தமானேவை கம்சே பிரகிருதிதோவ்யய சமக்ரஹீத் துர்விஷஹோக்ரதேஜ யதோரதம் தார்க்ஷசுத பிரசஹ்ய யதா உரகம், உரகம்னா பாம்பு, அந்த பாம்பை கருடன் எப்படி பிடித்து இழுத்து வருவரோ அதை போல கம்சனுடைய குஞ்சியை பிடித்து கீழே எடுத்தான். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே அவனை கீழே புரட்டி அடித்து கம்சனுடைய உயிரும் பறிபோயிற்று. இது மூணாவதையும் முடித்தான், முதல்ல குவலையாபீடம், அடுத்தது முஷ்டிக சாணூரர்கள் மல்லர்கள், மூணாவது கம்சன். இந்த வரிசையில தானே இப்ப கதை சொல்லியிருக்கார், இத்தனை நீங்களும் கதையா நன்னா கேட்டு திருவல்லிக்கேணு பாட்டாடியும் சொல்லச்சேவும் நன்னா தான் கேட்டு, ஆனால் அந்த பாட்டில் என்ன வரிசை இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க, விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ நேர் மாறுதல் கிரமம், முதல்ல வேழத்தை முடித்து பாகனை முடித்து மல்லர்களை முடித்துன்னா கம்சனை முடித்தான்,
அப்ப பாட்டு எப்படி இருந்திருக்க வேண்டும்? விற்பெருவிழவும் வேழமும் பாகனும் மல்லும் கஞ்சனும் வீழ புறமறி செய்த சிவன் ஒரு துயர்களை தேவைன்னு இருக்க வேண்டும். பாட்டு அப்படி இல்லையே ஆழ்வார் என்ன கிரமத்தை மாட்டுட்டார். ஒருவேளை கதை சரியா படிக்கலையோ, நாமே ஒழுங்கா படிக்கிறோமே, திருமங்கி ஆழ்வார் போய் சரியா படிக்காதிருப்பறான்னு தோணும். அவர் எல்லாம் ஒழுங்காத்தான் படித்தார். ஆனால் பின்ன ஏன் பாட்டில் அப்படி பாடிவிட்டார்னா, நாம் ஒரு காரியத்தை வேகமாக பண்ணுறோம்னா எது முன் எது பின்னுன்னு தெரியாது போடும். முன்னாடிலாம் ஓட்டப்பந்தயம் நடந்துருந்தது, கண்ணால் பார்த்து யார் முன்னாடி வரான்னு முடிவு சொல்லிடுவா. இப்போ ரொம்ப நெருக்கமாக இருக்கிய முடிவு, அதனால் கண்ணால் பார்த்தெல்லாம் சொல்கிறதுக்கு முடியலே. அதுக்குன்னு சில உபகரணங்கள் யந்திரங்கள்லாம் வச்சு விட்டான். முன்னாடி ஒரு நூலை வேற கட்டி வச்சு விட்றா, அந்த நூலை போய் வா மோதி முடிச்சுட்டு போகின்றிருக்கு. அடுத்தடுத்து வினாடி வித்தியாசத்தில் தான் இப்போ எல்லாமே. நம்ம மதிப்பெண் பிள்ளைகள்லாம் வாங்குறத பார்த்தா கூட இப்போ 99.5, 99.5, 99, அதுக்குள்ளே எல்லா இடங்களும் கொடுத்து முடிச்சாச்சுன்னு விட்றா. இது என்னது, முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லையே, ஏதோ 80 வாங்கினா ரொம்ப வசத்தின் வா, 70 வரைக்கும் கொடுப்பாளேன்னா. அதெல்லாம் இப்போ இல்லை, 100லேருந்து 98க்குள்ளே எல்லா இடமும் முடிஞ்சு போச்சுங்கிற அளவு இல்லையோ. அப்போ அவளுக்கு சின்ன சின்ன இடைவெளி, சிறு இடைவெளியில் ஏதான் ஒன்று நடந்தால் எது முன் எது பின்னு நம்மால் கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. இப்போ ஒரே வேகத்தில் 3 பேர் கோட்டை தாண்டாள்னா எதை முன்னாடி பின்னாடின்னு சொல்ல, எல்லாம் ஒன்றுன்னு தானே சொல்லணும். அதே போல் இந்த மக்கள்லாம் இங்கே பேச ஆரம்பித்தாலும் இல்லையோ, ந சமம் யுத்தமித்யாகு, இது சமமான யுத்தமே அல்ல, சமமான யுத்தமேன்னு இவா பேச ஆரம்பிச்சுட்டு அல்லன்னு பேச்சை முடிக்கிறதுக்குள்ளே குவலையாட்டமும் முடிஞ்சு போய் மல்லர்களும் முடிஞ்சு போய் கம்சனும் போயிட்டான். அவ்வளவு வேகமான யுத்தம்னு அர்த்தம். இது ஒன்றும் முதல்ல ஒரு 1:30 முன்னாடி குவலையாபீடத்தை முடிச்சுட்டு 1:30 கழித்து மல்லர்களை முடித்து இன்னும் 1 மணி நேரம் கழித்து கம்சனை முடிக்கலை. இங்கே வேகமாக ஆரம்பிச்சது தானே தெரியும், கடைசியில் இந்த மூச்சு விடுறதுக்குள்ளேயே கம்சனையும் காணும். இப்போ 3 ஏக்க காலத்தில் நடந்திருக்கோம் இல்லையோ. திருமங்கையாழ்வார் சொன்னார், நான் இப்படி பாடினான்னு அப்படி பாடினான்னு, இப்போ எனக்கு அந்த பார்த்த வேகத்தில் எது முன் எது பின்னுன்னு கூட தெரியல, அதனால விற்பெருவிழவும் கஞ்சனம் மல்லும் வேழமும் பாகமும் வீழச் செத்தவன் என்று திருமங்கையாழ்வார் படிவித்தார். அந்த எம்பெருமானத்தான் பத்தளர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் நின்னான், சித்தோபணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்று கம்சனையை முடித்தான். அங்கிருந்து ரொம்ப வேகமாக தன் தாய் தந்தையர்களை சேவிக்க ஓடினான். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாள். அப்போதுதான் தேவகி, நீ எல்லாவற்றையும் எனக்கு இன்னொரு தர காட்டுன்னு சொல்ல, காணுமாறி நீ உண்டெனின் அருளே என்று தேவக பிராட்டி யசோதைக்கு காட்டின அத்தனையும் தேவகிக்கும் மறுபடியும் கண்ணன் ஒரு தடவை காட்டினான். அப்போதான் தாயார் தாப்பனார் சொன்னான், இனிமேலான பாடசாலைக்கு போ, வயசு 10 ஆச்சு, ஓர் அக்ஷரம் இன்னும் தெரிஞ்சுக்கிறதா பார்க்கல, இது பூத்தனையிலேருந்து இந்த கடைசியில் கம்சனை முடித்த வரைக்கும் தான் கண்ட பலன், இன்னும் ஒரு எழுத்து ஒழுங்காக தெரிஞ்சுக்கலே என்று தாப்பனார் நேர் பாடசாலை கமிச்சார். சாந்திபனன் குரு, அந்த குருவனிடத்தில் கண்ணன் போய் அமர்ந்தார். ஆய கலைகள் 64, 64 நாட்களில் மொத்தத்தையும் கற்று முடிச்சுனுட்டான் கண்ணன். ஆயிடுத்தான்னார், அதெல்லாம் முன்னாடி ஆயிடுத்து, நீர் போயிட்டு வான்னு சொன்னீரேங்கிறதுக்காக ஒரு தூரம் குருகுலத்துக்கு போனேன், அது போனத்துக்கு பூர்வர்கள் எழுதி வைத்தா, தானே குருகுலவாசம் பண்ணாமல் போனால் குருகுலவாசமே தேவையில்லைன்னு மக்கள் முன்னோடியே எடுத்துனுடுவாளோ இல்லையோ, அந்த தவறான செய்தி பரவிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தானே குருகுலவாசம் பண்ணினான். பரபிரம்மமாகவே இருந்தாலும் ராமன் வசிஷ்டரிடத்திலே கற்றான், சர்வேஸ்வரனாக இருந்தாலும் கண்ணன் சாந்தீபனிடத்திலே கற்றான். அப்ப கல்விங்கிறது ஒரு குரு மூலமாக ஆச்சாரியன் மூலமாகத்தான் கற்கலாமே தவிர, இந்த புஸ்தகத்தை வாங்கி வச்சுன்னு படிக்கிறதெல்லாம் எவ்வளவு தூரம் தலையில ஏறுன்னு தெரியாது, தலைக்கணையா வேணா வச்சுக்கலாம், அதை வேணா பிரயத்தனம் பண்ணி பார்க்கலாம். நல்ல பெரிய புஸ்தகமா இருந்ததுன்னா வாங்கி தலையில வச்சுன்னு பாருங்க, ஒரு 10 நாள் வச்சுருந்தா ஒருவேளை தானே சிலதெல்லாம் உள்ள போகுமோன்னு, இந்த செடி கொடியெல்லாம் வளர்றதோ இல்லையோ, அதுக்குள்ள ஜலம் உள்ள போறது எப்படின்னா அதுக்கு அருவியில் ஒன்று கற்றுக் கொடுப்பா, அந்த மாதிரி ஏதான் நம்ம தலைக்குள்ளே போச்சான்னு வேணா பார்த்துட்டுருக்கலாம். ஆச்சாரிய அனுகிரகத்தால் மட்டுமே தான் அது செல்லும். அதனால் கண்ணனே சாந்தீபனிடத்திலே காலக்ஷேபம் பண்ணினான். பிரபவோ சர்வ வித்யானாம் சர்வஜோ ஜெகதீஸ்வரோ நான்ய சித்தாம் அலஜானம் கூடமானோர் நரேஹிதை அதோ குருகுலே வாசமிச்சந்தா உபஜக்மது காஷ்யம் சாந்தீபனீம் நாம அவந்தி புறவாசினியும் அவந்திபுரத்தில் இருக்கிற சாந்தீபன் இடத்துல எல்லாவற்றையும் கற்று முடித்தான். அவருடைய காணாமல் போன பிள்ளைகளையும் தேடி கொடுத்தான். இது குருகுலவாசம் பண்ணினது. அப்படியே கொஞ்ச நாட்கள் அந்த ஊர்ல இருந்தான். அப்பதான் மதுரை பட்டணத்தை அடிக்கடி முற்றுகையிட்டான் ஜராசந்தன். ஜராசந்தன் ஜராசந்தன்னு கண்ணனுக்கு நெடுநாட்களான விரோதி, சிசுபாலனுக்கு வேண்டியவன். அவன் அப்பப்ப முற்றுகையிட்டு கொண்டிருந்தான். கண்ணன் பார்த்தார், இனிமே நாம மதுரையில இருந்து பிரயோஜனம் இல்லை, இடம் பெயர்ந்து போட வேண்டிதான்னார். அழகா தெரிவிக்கிறார். இது தசமஸ்கந்தத்தினுடைய உத்தரார்த்தத்தின் முதல் அத்தியாயம்.
அஸ்திஹி பிராப்திஷ்ச கம்சஸ்ய மகிஷ்யௌ பரத ரிஷப மிருதே பர்த்தரி துக்கார்த்தே யதுஸ்ம பிதுக்ருஹான். கம்சன் போயிட்டான், கம்சனுக்கு ரெண்டு மனைவிமார்கள் அஸ்தி பிராப்தி. இவா ரெண்டு பேரும் நம்முடைய கணவன் போயிட்டத்துக்காக பழி தீர்க்கணும்னு பித்ரே மகதராஜாய ஜராசந்தாய துக்கிதே. அவா ரெண்டு பேருக்கு தான் மகத தேசத்து ராஜன் தராசந்தன் தகப்பன். அப்ப கம்சனுடைய மாமனார் ஜராசந்தன் ஆயித்தா அவரிடத்துல போய் புகார் பண்ண ஜராசந்தன் பெருத்த சைன்யத்தோட கண்ணனை எதிர்க்க வந்தான். முதல் தடவை தோற்றான், ரெண்டாம் தடவை தோற்றான், மூணாம் தடவை தோற்றான், 17 தடவை தோத்தாயிடுது. நம்ம வடக்கே சோமநாதத்தின் பேரில் 18 தடவை ஒருத்தர் படையெடுத்தார்னு படிக்கிற மொழி நமக்கு இந்த சரித்திர பாடம் படிக்கச்சே சொல்லிடுவா. 18 தடவை அவர் படையெடுத்தார், அதை ஒன்றும் இல்லாத ஆக்கிவிட்டார். நாம் அடிக்கடி பரீட்சை எதிர்வாலை பற்றியும் அதான் சொல்லுவோம். அந்த 18 தடவை அவர் படையெடுத்தார், அதே போல் பிள்ளையும் அடிக்கடி போய் போய் எழுத்துட்டு வந்துட்டுருக்கான். இந்த ஜராசந்தன் அப்படித்தான். சிசுபாலன் அவனை பார்த்து கேட்டான், 17 தடவை தோத்திருக்கியே உனக்கு வெக்கமா இல்லையான்னா? 170 தோத்தாலும் நான் தோக்கிறேன், கண்ணன்ட்ட தானே தோத்தேன், யார்கிட்டயோ தோக்கலையோ இல்லையோ. கண்ட பேர் வாசல்ல போறவன்ட்ட தோக்காமல் ஒரு மகாவீரனிடத்திலே தானே தோத்தேன், நீ என்ன முதல் தரம் தோக்கறதுக்குள்ள இவ்வளவு வைக்கப்படுற, இன்னும் நிறைய தரம் இருக்கு வான்னு அவனையும் அழைத்து கொண்டான். ஒரு தடவை யவன சைன்யத்தோட 3 கோடி பேர், அத்தனை பேர் சேனாபதிகளோட கூட எல்லா மக்களோட முற்றுகையிட்டுட்டான் தராசந்தன். கண்ணன் பார்த்தார், பலராமனிடத்திலையும் தாப்பனாரிடத்திலையும் பேசினார், நாம் இனிமே இந்த ஊர்ல இருந்து லாபம் இல்லை, நாம சண்டை போடுறோங்கிறதுக்காக மக்கள் அத்தனை பேரும் அடிஞ்சு போடுறா. இந்த சண்டை பூசல்னு வந்ததுன்னா சண்டை போடுறது யாரோ 10 பேரா இருக்கும், அவ ரொம்ப ஜாக்கிரதையா நழுவி போடுவா, ஆனா கடைசியில் அடிபட்டு பிராணம் போறது யாருக்காகவோ இருக்கும். இந்த கண்ணன் அன்னைக்கே தெரிவித்தான், என்னத்துக்கு நம் பொருட்டு மக்கள் வீணே துன்பப்பட வேண்டும், வேண்டாம், இந்த இடத்தை விட்டே நாம புறப்பு போடுவோம். பலராமன் சொன்னா, நாம் என்ன பேடிகளா, நாம் எதற்காக பயந்து போய் போக வேண்டும்? கண்ணன் திரும்ப சொன்னா, வீரம் பேசுவதற்கு இது இடமல்ல, மக்களுடைய நன்மை தான் நமக்கு முக்கியம், நாம் போறதா முடிவு பண்ணிவிட்டேன். தன்னுடைய நீள வைஜெயந்தி மாலையோடு எல்லாரையும் திறந்து மதுரையினுடைய அரண்மனை வாசல்ல இறங்கி கண்ணன் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். தம் விலோக்கிய வினிஷ்காந்தம் வினிஷ்கிராந்தம் உஜ்ஜகானம் இவோடுபம் தர்சனீயதாம் ஷியாமம் பீத கௌசேய வாசசம் ஸ்ரீவத்சபக்ஷம் பிராஜத்து கௌஸ்துபாமுக்த கந்தரம் பிருதுதீர்க்க சதுர்பாகம் நவகஞ்சாருரேக்ஷணம் இது நிச்சயஸ்தயவன பிராத்ரவந்தம் பராங்முகம் யவன.